வணக்கம், இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தொடர்ச்சியாக டெக்னாலஜி சார்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கி கார்கள், ஆங்கிலத்தில் செல்ஃப் டிரைவிங் கார்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னா என்ன, இதோட அறிமுகம் எப்போ வந்து துவங்குச்சு, ஏன் இன்னமும் வந்து இந்த செல்ஃப் டிரைவிங் கார் நிஜத்தில் வந்து நடக்கலை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் குறித்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம படிப்படியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் குறித்த பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இருக்கும். 2015 வந்து பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற நாளிதழான கார்டியன் என்ன செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 நமது சாலைகளில் பெரும்பான்மையான வாகனங்கள் தானியங்கி வாகனங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் செய்தி வெளியிட்டாங்க. ஒரு கணிப்பு வந்து சொன்னாங்க. அடுத்த வருஷம் 2016 வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இன்சைடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் தானியங்கி வாகனங்கள் வந்து சாலையில் வந்து 2020 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2016 இன்று உலக பணக்காரராக இருக்கக்கூடிய டெஸ்லா, அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ், இதையெல்லாம் வந்து நிறுவி சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எலான் மஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னா, 2018 டெஸ்லா, அதாவது அவருடைய டெஸ்லா கார் நிறுவனம் ஃபுல்லி ஆட்டோமேட்டட், அதாவது முழுவதுமான ஒரு செல்ஃப் டிரைவிங் காரை சாலையில் வந்து ஓடவிட்டுருவோம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வேகமாக வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு செல்ஃப் டிரைவிங் கார் சாலைகளில் ஓடுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓடலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இவ்வளவு பேர் வந்து கணித்த கிட்டத்தட்ட அனைத்து கார் நிறுவனங்களுமே, அது ஹோண்டாவாக இருக்கட்டும், ஹோண்டாயாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எந்த காராக இருக்கட்டும், கூகுளோட சப் நிறுவனமாக இருக்கக்கூடிய வேமோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானியங்கி வாகனங்களோட ஆராய்ச்சி வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 நாங்கள் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து நாங்கள் சாலைகளை வந்து ஓடப்பட்டுருவோம் அப்படின்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க. பட் இது வரைக்கும் வந்து ஒரு வாகனம் கூட வந்து சாலையில் போகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு சில இடங்களில் சோதனை முறையில் வந்து சில வாகனங்கள், இப்போ அரிசோனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கூகுளோட வேமோ வந்து பார்த்தீங்கன்னா சில வாகனங்களை வந்து டெஸ்ட் டிரைவாக வந்து விட்டுருக்காங்க. பட் நிஜ சாலைகளில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து போகுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க, அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபுல்லி செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து செய்யலாம், ஒரு ஓனராக இருக்கக்கூடிய நீங்கள். அதற்கப்புறம் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து மேப்பில் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த கார் வந்து நிறுத்துறதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் டிரைவிங் கார் அப்படிங்கிறத மீனிங். ஸோ நீங்கள் இடையில வந்து அந்த கார் வந்து எப்படி போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுது, என்ன பண்ணிகிட்டு இருக்கு, கரெக்டாக போகுதா, எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பேக் சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக உங்களை கொண்டு போய் போக வேண்டிய இடத்துல நீங்கள் மேப்பில் கொடுத்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, அதற்கு பேர் தான் ஃபுல்லி செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். பட் இப்போ டெஸ்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட புது கார்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து அந்த டேர்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் லைட்டாக மாற்றி மாற்றி ஏதோ செல்ஃப் டிரைவிங் கார் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்றாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரியல் சாலையில் ஓடக்கூடிய எல்லா அவர் டெஸ்லாவை உட்பட சில கார்களினுடைய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கணும், ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்கும். அந்த மோடு வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, எதிர்த்தாப்புல வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 12 கேமராக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட கார்லேயே வந்து பொருத்தியிருக்காங்க அந்த ஆட்டோ பைலட் மோடுக்காகன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல வரக்கூடிய கார்ஸை வந்து சென்சார் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வந்து உள்ளே இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு வந்து அனுப்பும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலிஷன், அதாவது ஒரு ஆக்சிடென்ட், நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போய் மோத போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்கள் காரை வந்து ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேனில் வந்து முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு,
இன்னொரு லேன் வந்து ஃப்ரீயா இருக்கிறது வந்து அது பார்த்துச்சு அப்படின்னா லேனை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்க வந்து அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்க, ஓகே சொன்னீங்க அப்படின்னா இந்த லேன்ல இருந்து உங்களுக்கு இந்த லேனுக்கு வந்து அது போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ல இந்த ஆட்டோ பைலட் மோட வந்து நீங்க பயன்படுத்தும் போது, அதாவது இப்போ ஒரு பெரிய ஹைவேல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து ரிலாக்ஸா காரை ஓட்டுவதற்கு உங்க ஒரு டிரைவர் வந்து ஃபுல் ஃபிளஜா அவர் ஓட்டுனா எவ்வளவு வந்து ஒரு டயர்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாரோ அது வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்டோ பைலட் மோட வந்து நம்ம பயன்படுத்தும் போது. பட் இது வந்து செல்ஃப் டிரைவிங் கார் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 2010 இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூமா வந்து மாறுச்சு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், வாய்ஸ் ரெகக்னிஷன், அப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, இப்போ ஃபோட்டோ ரெகக்னைசேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அப்போ தான் வந்து வளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி 5G நெட்ஒர்க்கும் வந்து அப்போ தான் வந்து சில இடங்களில் வர வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து என்ன மாதிரியான அவுட்புட்டுகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து திங்க் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் சைடு வந்து அவங்க வந்து கொண்டு போச்சு. ஃபார்மசி சைடு வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான இயந்திரங்கள் அந்த ரீதியில் போகும்போது இந்த மோட்டார் செக்டருக்கு வரும்போது வந்து செல்ஃப் டிரைவிங் கார் அதை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. மிகப்பெரிய ஜாமவான்கள் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆர்வமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்டு, இதுதான் வந்து பூம் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது பலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டிரைவிங் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான பேர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களுடைய வேலை எல்லாமே வந்து பறிப்போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வரைக்கும் வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா நீங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து டிரைவிங் கிளாஸ் போறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ் எடுப்பார், எல்லாமே வந்து பண்ணிட முடியும், ஒரு இளைஞர் வந்து நினைச்சா பண்ணிட முடியும். பட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்முறையை வந்து உருவாக்குறது, ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டிரைவர் வந்து டிரைவர் கார் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு கார் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவர் வந்து மனசாலே வந்து ஒரு கணக்கு வந்து போட்டுருவார். நமக்கு இவ்வளோ ஸ்பீட் போயிட்டு இருக்கோம், அந்த கார் இந்த ஸ்பீடில் வருது, நம்மளும் இதே ஸ்பீடில் போனோம்னா ரெண்டு வந்து இடிச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஸோ நம்ம ஸ்லோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணுவார். பட் இதை ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும் அப்படின்னா இதற்கு எவ்வளவு பெரிய ஆள்கார் தான், எவ்வளவு பெரிய லேர்னிங் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது. இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அறிவு, பணம், தொழில்நுட்பம் எல்லாமே வந்து தேவைப்படும். அது எல்லாத்தையுமே வந்து பல கம்பெனிகள் வந்து முதலீடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடையலை, ஒரு 100% செல்ஃப் டிரைவிங் காரை வந்து அவங்க வந்து அடையலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பல இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைமில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சோம் அப்படின்னா சிலர் வந்து வரவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த துறையில் அவ்வளவு பெரிய ஒரு லேக்கிங் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சில டெசிஷன்களை எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலானதாக வந்து இருக்கு. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் பல தரவுகள் வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க இன்னும் வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு கிளைமேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து வண்டி ஓட்டுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து மனிதனுக்கு ஏஐ எந்த விதத்திலையும் வந்து ஈடுபடுத்தக்கூடியது அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கும் இதுக்கும் தான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தானியங்க கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கார்கள் நடமாடப்பட்டிருக்காங்க. 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் இப்படி ஒரு தானியங்கி டாக்ஸியை தான் வந்து விட்டாங்க. இத்தனைக்கும் வந்து பின்னாடி வந்து ஒரு டிரைவர் வந்து இருந்தார், அவர் வந்து ஒரு கவனத்தில் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு லேடி மேலே வந்து சைக்கிளை தள்ளிட்டு வந்த லேடி மேலே இடிச்சு அந்த லேடி வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இந்த துறையில் வந்து உருவாக்குச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய டெஸ்ட் கார்களை
ரியல் ரோட்ல இருந்து விடுறதுக்கு இது ஒரு பெரிய தடைக்கல்லா இருந்துருந்துச்சு. ஒருவேளை நம்ம கார் இடிச்சு யாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா இது நம்மளுடைய என்டையர் பிசினஸ்க்கே வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா வந்து இந்த ட்ரையல் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரையல் போயிட்டு தான் வந்து இருக்கு. இது ஒரு முழுவதுமான ஒரு முற்றிலும் ஒரு நிரம்பிய ஒரு தானியங்கி கார் அப்படிங்கிறது வந்து இன்னமுமே வந்து சாலைகளை விடுவதற்கு தயார் நிலைகள் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. பட் இந்த ரிசர்ச் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. ஒருவேளை மனிதர்கள் வந்து இன்னும் தொழில்நுட்ப மேம்பாடு அடைந்தால் எதிர்காலத்தில் வந்து தானியங்கி கார்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோவில் நீங்கள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் குறித்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களையும் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் குறித்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிஞ்சால் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பேசணும் அப்படி எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படிங்கிற சஜஷனையும் கொடுங்க. இந்த நம்ம சேனலில் பேசுகிறதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீடெக் டாக்ஸ். நான் ஸ்ரீதர், வணக்கம்.